தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் பற்றின சூப்பரான டாப் ஃபைவ் ஃபேஸ்ட்டாக சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து என்ன ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, தமிழகத்துடைய மொழி தான் தமிழ். ஸோ இந்த தமிழ் மொழி தான் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மற்றும் ஸ்ரீலங்கா கண்ட்ரிக்கு வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாகவும் கருதப்படுகிறது. இரண்டாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து என்ன ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, தமிழகத்துடைய பாப்புலேஷன் அதாவது மக்கள் தொகைகள் இன் 2018 ஆண்டு கணக்கின்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 8.12 crores. மூன்றாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து என்ன ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, தமிழகத்துடைய லிட்ரஸி ரேட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80.3%. ஸோ அது மட்டுமின்றி இந்தியா கண்ட்ரிலேயே தமிழகம் மாநிலம்தான் 8th மோஸ்ட் லிட்ரேட் கண்ட்ரியாகவும் கருதப்படுகிறது. நானாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து என்ன ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே 2nd லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜிடிபி அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து என்ன ஸ்டேட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் தான். ஐந்தாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து என்ன ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே 11th லார்ஜஸ்ட் ஸ்டேட் வந்து என்ன ஸ்டேட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் தான். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து எல்லாத்தையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலரவிந்த். ஸோ நன்றி, வணக்கம்.